புனித சோட்டர் இத்தாலி நாட்டில் ஃபாண்டி என இப்போது அழைக்கப்படும் இடத்தில் பிறந்தவர் சோட்டர். இவர் திருத்தந்தை அனிசத்தூஸ் இறந்தவுடன் 166 திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புனித பவுல் மற்றும் புனித கிளமண்ட் போலவே கொரிந்து திருச்சபைக்கு இவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அரசன் முதலில் கிறிஸ்தவர்களை மதித்தாலும் பின்னாளில் சிறிது காலத்திலேயே மற்றவர்களின் பேச்சை கேட்டு கிறிஸ்தவர்களை வெறுக்க ஆரம்பித்தார். கிறிஸ்தவர்கள் உல்லாசமாக வாழ வேண்டியதுதானே, மதத்திற்காக ஏன் உயிரை விட வேண்டும், இது அவர்களின் வீண் பிடிவாதத்தை காட்டுகிறது என்று கூறி கிறிஸ்தவ மறையை பரப்போர் ரோமை குடிமக்களாயிருந்ததால் நாடு கடத்தி வாளால் வெட்டி கொலை செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டான். இக்கொடியவனின் சட்டத்தால் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களுள் ஒருவராக 175 சோட்டரும் கொலை செய்யப்பட்டார். இவர் விசுவாச மறைசாட்சி ஆவார். மறைசாட்சிய வாழ்வை தேர்ந்தவர்கள் என் மதம் என் இனம் என வீண் பிடிவாதம் கொண்டவர்களின் வாழ்வு அல்ல. உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் தருபவரை கண்ட கூட்டம் அது. இவ்வுலக வாழ்வு வெறும் தற்காலிகமான வாழ்வுதான். விண்ணக வாழ்வே மறு வாழ்வே நிரந்தரமானது என நம்பும் கூட்டம். எனவே நிரந்தரமானதை பற்றி பிடித்து கொண்டே இருக்க நிரந்தரமற்ற உலக ஆசைகளை உடைமைகளை தூக்கி எறியும் கூட்டம்தான் மறைசாட்சியர்களின் கூட்டம். இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது மறைசாட்சியர்களின் எண்ணங்களை நமதாக்க முயல்வோம்.